இந்த வீடியோல கலரிங் டாபிக்ல ஒரு தியரம் படிக்க போறோம். அந்த தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து கே வெர்டெக்ஸ் கலரிங் ஆர் கே கலரிங் அப்படின்னு பார்த்துருவோம். கே வெர்டெக்ஸ் கலரிங் ஆர் கே கலரிங் அப்படின்னு என்ன மீனிங்னா, உங்க கையில கே கலர்ஸ் இருக்கு, அதாவது அந்த கலர்ஸ் வந்து 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா கேன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு கலரையும் ஒரு நம்பராக வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் கலர் 1 வச்சுக்கோங்க, செகண்ட் கலர் 2 வச்சுக்கோங்க, தேர்ட் கலர் 3 வச்சுக்கோங்க, எக்ஸெட்ரா லாஸ்ட் கலரை கே வச்சுக்கோங்க. உங்க கையில் கே கலர்ஸ் இருக்கு. இந்த கே கலர்ஸ் என்ன பண்ணுன்னா, அதாவது இந்த கே நம்பர்ஸை விட்டிசஸ்க்கு வந்து அசைன் பண்ணோம். நீங்கள் அசைன் பண்ணும்போது அட்ஜஸ்டன் விட்டிசஸ்க்கு வந்து சேம் கலர், அதாவது சேம் நம்பர் கொடுத்துக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கே வெர்டெக்ஸ் கலரிங் ஆர் கே கலரிங் அப்படின்னு பேர். இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 5 கலரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கேன். 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5. அதனால் இது பேர் சொல்கிறோம் 5 கலரிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபில் 1லேருந்து 4 வரைக்கும் நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அட்ஜஸ்டன் விட்டிசஸ்க்கு வந்து சேம் நம்பர் கொடுக்கல. பாருங்க, இங்கே 1 கொடுத்துருக்கேன், இங்கேயும் 1 கொடுத்துருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது. அதனால் இங்கே 1 கொடுத்தா இங்கேயும் 1 கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்போது 1லேருந்து 4 வரைக்கும் நம்பர்ஸ், 1, 2, 3, 4, இந்த 4 நம்பர் யூஸ் பண்ணி இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். அதனால் இது பேர் வந்து சொல்கிறோன்னா 4 கலரிங் ஆர் 4 வெர்டெக்ஸ் கலரிங் சொல்கிறோம். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 1, 2, 3 இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி வெர்டிசஸ்க்கு வந்து நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அட்ஜஸ்டன் வெர்டிசஸ்க்கு வந்து சேம் நம்பர் கொடுக்கல. இதுக்கும் 1 கொடுத்துருக்கோம், இதுக்கும் 1 கொடுத்துருக்கோம். கொடுக்கலாம், ஏன் கொடுக்கலான்னா இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு 2 கொடுத்துருக்கோம், இதுக்கு 2 கொடுத்துருக்கோம், சேம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்குன்னா இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது. அப்போது 1லேருந்து 3 வரைக்கும் நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அட்ஜஸ்டன் விட்டிசஸ்க்கு வந்து சேம் நம்பர் கொடுக்கல. அப்போது இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம்னா 3 கலரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரே கிராஃப் தான், ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து 5 நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம், செகண்ட் கேஸில் 4 நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம், தேர்ட் கேஸில் வந்து 3 நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அதனால் இது பேர் 3 கலரிங் பேர், இது பேர் 4 கலரிங் பேர், இது பேர் வந்து 5 கலரிங் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டெஃபினிஷன் வந்து குரோமேட்டிக் நம்பர். ஒரு கிராஃபை மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த மினிமம் நம்பருக்கு பேர் தான் வந்து குரோமேட்டிக் நம்பர். இந்த குரோமேட்டிக் நம்பர் நொட்டேஷன் வந்து கையாஃப் ஜி. இப்போ இந்த கிராஃபில் இதோட குரோமேட்டிக் நம்பர் என்ன பார்த்துருவோம். அதுக்கு இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து கலர் 1 அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து கலர் 1 அசைன் பண்ண முடியாது, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு. அதனால் புதுசாக ஒரு கலர் 2 அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து கலர் 1 அசைன் பண்ண முடியாது, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டண்டாக இருக்கிறதுனால இந்த கலர் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே கலர் இங்கே கலர் கொடுக்கக்கூடாது. அப்புறம் இங்கே கலர் 2 கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே கலர் 2 கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இதுவும் அட்ஜஸ்டண்டாக இருக்குது. அதனால் கலர் 2 தர முடியாது, அதனால் புதுசாக ஒரு கலர் 3 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்க்கு வந்து கலர் 3 கொடுக்க முடியாது, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டண்ட்டு. கலர் 2 கொடுக்க முடியாது, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டண்ட்டு. கலர் 1 கொடுத்துக்கலாம், ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டன்ட் கிடையாது. அதனால் இங்கே கலர் 1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு வந்து கலர் 1 தவிர மீதி என்ன கலர் என்ன கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துக்கலாம், 3 கொடுத்துக்கலாம். அப்போ நான் 2 கொடுத்துருக்கேன். அப்போது இந்த கிராஃபை வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிராஃபை 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ண வாய்ப்பு இல்லை. அதனால் இங்கே வந்து இந்த கிராஃபை கலர் பண்ணுறதுக்கு மினிமம் 3 கலர்ஸ் வேணும். அதனால் இந்த கிராஃபோட குரோமேட்டிக் நம்பர் வந்து 3. அதனால் இங்கே என்ன எழுதிக்கணும்னா கை ஆஃப் ஜிஸ் ஈக்குவல் டு 3 போட்டிருக்கோம். இது மாதிரி எந்த கிராஃப் கொடுத்தாலும் இந்த கிராஃபோட குரோமேட்டிக் நம்பர் பார்த்துடலாம். இப்போது K5-ஓட குரோமேட்டிக் நம்பர் என்னென்னு பார்த்துருவோம். அப்படின்னா இங்கே இருக்க வெர்டிசஸ்க்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் அசைன் பண்ணோம், அந்த மினிமம் நம்பருக்கு பேர் தான் வந்து குரோமேட்டிக் நம்பர். யா இப்போ ஃபஸ்ட் இந்த வெர்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கலர், அதாவது கலர் 1 அசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து கலர் 1 அசைன் முடியாது, ஏன்னா இது வந்து அட்ஜஸ்டன்ட்டு. நம்மளுக்கு தெரியும் அட்ஜஸ்டன் வெர்டிசஸ்க்கு வந்து சேம் கலர் கூடாது. அப்படின்னா இங்கே 1 கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே புதுசாக ஒரு கலர் 2 தான் கொடுக்கணும். அதனால் கலர் 2 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு வந்து கலர் 1 தர முடியாது, ஏன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் அட்ஜஸ்டன்ட்டு. அப்போ இங்கே 1 கொடுத்தா டெஃபினட்டாக இங்கே 1 தரக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு. அப்போது இங்கே வந்து 2 தர முடியாது, அப்போ புதுசாக ஒரு கலர், அப்போ கலர் 3 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3 கொடுக்க முடியாது, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு. அப்புறம் இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு, அப்புறம் இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு. அப்போ கலர் 1 தர முடியாது, கலர் 2 கொடுக்க முடியாது, கலர் 3 கொடுக்க முடியாது, அப்போ புதுசாக ஒரு கலர், அப்போ கலர் 4. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து கலர் 1 தர முடியாது, ஏன்னா இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு. அப்போ 1 தர முடியாது, இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு, அதனால் 2 தர முடியாது, இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு, அதனால் 3 தர முடியாது, அப்புறம் இதுவும் அட்ஜஸ்டன்ட்டு, அப்போ கலர் 4 கொடுக்க முடியாது. அப்போ டெஃபினட்டாக புதுசாக ஒரு கலர், அப்போ கலர் 5. அப்போது 5 வெர்டிசஸ்க்கும் டெஃபினட்டாக 5 கலர்ஸ் தேவை. அப்போது இந்த கிராஃப் கலர் பண்ணால் டெஃபினட்டாக மினிமம் 5 கலர்ஸ் வேணும்.
மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் ரெக்குயர்டு தான் வந்து குரோமேட்டிக் நம்பர். அப்போ கே ஃபைவோட குரோமேட்டிக் நம்பர் வந்து 5. அப்போது கே ஃபைவோட குரோமேட்டிக் நம்பர் 5 இருந்துச்சுன்னா ஜென்ரலாக கேபியோட குரோமேட்டிக் நம்பர் வந்து பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபோட குரோமேட்டிக் நம்பர் பார்த்துருவோம். இந்த கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபில் ஒரு சைடில் 3 வெர்டிசஸ் இருக்குது, இன்னொரு சைடில் 4 வெர்டிசஸ் இருக்குது. அதனால் இதன் நொட்டேஷன் வந்து K3.4. இங்கே மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் அசைன் பண்ண போகிறோம். அந்த மினிமம் நம்பருக்கு பேர் தான் குரோமேட்டிக் நம்பர் இல்லையா. இப்போது இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கலர் கலர் 1 அசைன். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கு அதே கலர் 1 அசைன் பண்ணலாம். ஏன்னா இதுவும் இதுவும் அட்ஜசன்ட் கிடையாது, அட்ஜசன்ட் இல்லைன்னா சேம் கலர் கொடுத்துடலாம். அப்போது இதுக்கு கலர் 1. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கு கலர் 1 கொடுத்துடலாம். ஏன்னா இதுவும் இதுவும் அட்ஜசன்ட் கிடையாது, இதுவும் இதுவும் அட்ஜசன்ட் கிடையாது, அட்ஜசன்ட் இல்லைன்னா சேம் கலர் கொடுத்துடலாம். இப்போ 1. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து கலர் 1 தர முடியாது, ஏன்னா இதுவும் இது அட்ஜசன்ட்டு. அப்போ இங்கே 1 கொடுத்துட்டா இங்கே 1 தரக்கூடாது, அதனால் புது கலர் 2 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதுவும் இதுவும் அட்ஜசன்ட் கிடையாது, அட்ஜசன்ட் இல்லைன்னா சேம் கலர் கொடுத்துடலாம். இங்கே 2 கொடுத்துடலாம். ஆனால் இங்கே 1 தர முடியாது, ஏன்னா இதுவும் இதுவும் அட்ஜசன்ட்டு. இங்கே 1 கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே 1 தர முடியாது, இதுவும் இதுவும் அட்ஜஸ்டண்ட்டாக இல்லாதனால இங்கே கொடுத்த கலரை இங்கே கொடுத்துடலாம் 2. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2 கொடுத்துடலாம், ஏன்னா இதுவும் இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது, இதுவும் இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது. அப்போது இங்கே கலர் 2 கொடுத்துடலாம். அதே மாதிரி லாஸ்ட் வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ்க்கும் கலர் 2 கொடுத்துடலாம், ஏன்னா இதுவும் இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது, இதுவும் இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது, இதுவும் இதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது. அட்ஜஸ்டன் இல்லைன்னா அதே கலர் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அப்போ இங்கே கலர் 2. அப்போது இந்த கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபை ரெண்டு கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டோம். இது மாதிரி ஜென்ரலாக எந்த கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபாக இருந்தாலும் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம். அப்போது கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபோட குரோமேட்டிக் நம்பர் வந்து 2 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம படிக்க போகிற தியரம். இந்த தியரமில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஹை ஆஃப் ஜி லெஸ் தான் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் ஜி பிளஸ் 1 ப்ரூவ் பண்ணணும். இந்த தியரத்தை இண்டக்ஷன் ஆன் பியில் பண்ண போகிறோம். இண்டக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், இண்டக்ஷனில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் ப்ரூவ் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் அசியூம் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பி வந்து 1 வச்சுக்கோம். பி 1 அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இந்த கிராஃபில், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை கலர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கலர் போதும். அப்போது ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபோட குரோமேட்டிக் நம்பர் வந்து 1. அதான் அங்கே ஹை ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கோம். இந்த கிராஃபில் எட்ஜஸ்ஸே இல்லை, அப்போது டிகிரி வந்து 0, அப்போது டெல்டா ஆஃப் ஜி வந்து 0. அப்போது ஒரே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா ஹை ஆஃப் ஜி வந்து 1, டெல்டா ஆஃப் ஜி வந்து 0. இந்த வேல்யூவை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தியரத்தோட இன்இக்வாலிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இங்கே 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே 0 பிளஸ் 1. அப்போ லெஃப்ட் சைடில் 1 இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது. 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 வந்து ட்ரூ தான். அப்போ பி 1 இருந்துச்சுன்னா இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 1ல பி 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் பி மைனஸ் 1 வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கரெக்ட்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் பி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது கை ஆஃப் ஜி லெஸ் தான் இருக்கும் டெல்டா ஆஃப் ஜி பிளஸ் 1 வந்து கரெக்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிராஃப் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த கிராஃப் பேர் ஜி வச்சுக்கோங்க, அங்கே இருக்க நம்பர் ஆஃப் வெர்டிசஸை பி வச்சுக்கோங்க. இந்த கிராஃபில் மேக்ஸிமம் டிகிரி என்னென்னு பாருங்கள். நமக்கு மேக்ஸிமம் டிகிரிக்கு நொட்டேஷன் வந்து தெரியும் இல்லையா, டெல்டா ஆஃப் ஜி. அது என்னென்னு பாருங்கள், அந்த வேல்யூவை சம் கே வச்சுக்கோங்க. அப்படின்னா கட்டாயம் ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும், அந்த வெர்டெக்ஸோட டிகிரி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள், அந்த வெர்டெக்ஸ் பேர் வி வச்சுக்கோங்க. இப்போ வியோட டிகிரி வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது கேஆ இருக்கும், டிகிரி ஆஃப் வி வந்து கேஆ இருக்கும். டிகிரி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு நினைவீங்கன்னா விக்கு அட்ஜசன்ட்டாக கே வெர்டிசஸ் இருக்கும், அந்த அட்ஜசன்ட் வெர்டிசஸ்க்கு பேர் வந்து E1, V2, எக்ஸட்ரா வி கேன்னு வச்சுக்கோங்க. கிராஃப் ஜியில் பி வெர்டிசஸ் இருக்குது. கிராஃப் ஜியிலேருந்து வெர்டெக்ஸ் வியை ரிமூவ் பண்ணிங்கன்னா, அதாவது ஜி மைனஸ் விங்கிற கிராஃபில் ஒரு வெர்டெக்ஸ் வந்து குறையும். அதாவது கிராஃப் ஜி மைனஸ் வியில் பி மைனஸ் 1 வெர்டிசஸ் இருக்கும். நம்ம ஸ்டெப் 2 என்ன பண்ணியிருக்கோன்னா பி மைனஸ் 1 வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கரெக்டாக அசியூம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஜி மைனஸ் விக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா கை ஆஃப் ஜி மைனஸ் வி லெஸ் தான் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் ஜி மைனஸ் வி பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இன்இக்வாலிட்டி நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜி மைனஸ் வி வந்து குட்டி கிராஃபு, ஜி வந்து பெரிய கிராஃப். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெல்டா ஆஃப் ஜி மைனஸ் வி சின்னதாக இருக்கும், டெல்டா ஆஃப் ஜி வந்து பெருசாக இருக்கும். இந்த வேல்யூவை இந்த இன்இக்வாலிட்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெல்டா ஆஃப் ஜி மைனஸ் வி பதிலாக டெல்டா ஆஃப் ஜி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குன்னா ஐ ஆஃப் ஜி மைனஸ் வி லெஸ் தான் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் ஜி பிளஸ் 1. அப்புறம் டெல்டா ஆஃப் ஜி வந்து கேன்னு வச்சுருக்கோம். அப்போது என்ன இது எப்படி மாற்றிக்கலான்னா ஐ ஆஃப் ஜி மைனஸ் வி லெஸ் தான் ஈக்குவல் டு கே பிளஸ் 1. இதில் அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஃப் ஜி மைனஸ் வியை கலர் பண்ணுறதுக்கு அட்மோஸ்ட் கே பிளஸ் 1 கலர்ஸ் போதும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது
கிராஃப் ஜி மைனஸ் விஐ பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சு இந்த வெர்டிசஸ் வி ஒன் வீட் எக்ஸெட்ரா விகேங்கிற வெர்டிசஸ் இருக்குது. இதை தவிர வேறு சில வெர்டிசஸ் இருக்கலாம். குறிப்பாக இந்த வி ஒன் வி டூ எக்ஸெட்ரா விகேங்கிற வெர்டிசஸ் கலர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கு ஒரு கலர் கொடுத்தா கூட இந்த கே வெர்டிசஸ் கலர் பண்ணுறதுக்கு அட்மோஸ்ட் கே கலர்ஸ் போதும். அதை தான் இந்த லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா இந்த கிராஃப் ஜி மைனஸ் விஐ கலர் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் கே ப்ளஸ் ஒன் கலர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே இருக்க வெர்டிசஸை நீங்கள் அதிகபட்சம் கே ப்ளஸ் ஒன் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம். இப்போ உங்கள் கையில் கே ப்ளஸ் ஒன் கலர்ஸ் இருக்குது. இதில் இந்த வெர்டிசஸ் வி ஒன் விட் எக்ஸெட்ரா விக்குங்கிற வெர்டிசஸ் கலர் பண்ணுறதுக்கு நீங்கள் கே கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் கூட மீதி டெஃபினட்டாக ஒரு கலர் இருக்கும், அந்த கலரை கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம கலரிங் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா இங்கே கொடுத்த கலரை இங்கே கொடுக்கக்கூடாது. அப்போது நம்ம கையில் கே ப்ளஸ் ஒன் கலர்ஸ் இருக்குது, அதில் இங்கே அதிகபட்சம் இருக்க கே கலர்ஸ் இங்கே கொடுத்தா கூட டெஃபினட்டாக மீதி ஒரு கலர் இருக்கும், அந்த மீதி கலரை இந்த வெர்டெக்ஸ் கொடுத்துடலாம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா கிராஃப் ஜிஏ நீங்கள் வந்து அதிகபட்சம் கே ப்ளஸ் ஒன் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. ஆனால் கையாஃப் ஜிங்கிறது என்னென்னா ஒரு கிராஃப் கலர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மினிமம் கலர் தான் கையாஃப் ஜி. அப்போ கையாஃப் ஜி வந்து மினிமம், கே ப்ளஸ் ஒன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண கலர்ஸ். அப்போ கே ஆஃப் ஜி சின்னதாக இருக்கும், கே ப்ளஸ் ஒன் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெல்டா ஆஃப் ஜியும் கே ஒன்று அப்படின்னா நீங்கள் கேக்கு பதிலாக டெல்டா ஆஃப் ஜி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கை ஆஃப் ஜி லெஸ் தான் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் ஜி ப்ளஸ் ஒன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்போது ஸ்டெப் த்ரீ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணிட்டோன்னா ஒரு கிராஃபில் பி வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்.